Hi students, 10th max, chapter 5, coordinate geometry. Unit exercise 5, question number 1. PQRS is a rectangle formed by the points. P of minus 1, minus 1, Q of minus 1, 4, R of 5, 4 and S of 5, minus 1. So PQRS rectangle, நாம் மகலாம் வருங்க்கிக்கிலாம். பாய்ந்து வந்து graphல நாம் பலாட் பொண்ணிடும். P வந்து minus 1, minus 1, Q வந்து minus 1, 4. R வந்து 5,4 and S வந்து 5,-1 so ஒன் ஸோ இதெல்லாம் நினைச்சோம்னா நமக்கு ஒரு rectangle கிடைக்குது ஸோ இங்கே பிக்யூஆர்எஸ் ரெக்டாங்கல் இந்த ரெக்டாங்கிடைய ஒவ்வொரு சைடோட மிட் பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்துட்டாங்க என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா ஏபிசிடினு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ நமக்கு ஏ அப்படின்றது வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் பிக்யூ பிக்யூவுடைய நடுவொழி ஸோ நம்ம இங்கே வந்து மிட் பாயிண்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணோம் மிட் பாயிண்ட் எம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ பை டூ கமா ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ பை டூ ஸோ இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணி எல்லா மிட் பாயிண்ட்ஸும் நம்ம கண்டுபிடிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம A மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம் ஸோ ஏவோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு MIDPOINT ஈக்குவல் மிட் பாயிண்ட் ஆஃப் பிக்யூ ஸோ பிக்யூட குவார்டினேட்டர் எக்ஸ் ஒன் பை ஒன் எக்ஸ் டூ பை டூன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஒன் மைனஸ் ஒன் எக்ஸ் என்ன வரும் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் பை டூ கமா எக்ஸ் அடுத்தது ஒய் ஒன் எவ்வளோனா மைனஸ் ஒன் ஒய் டூ வந்து ஃபோர் இப்போ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஃபோர் பை டூ ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் டூ ஆயிரும் மைனஸ் டூ பை டூ ஃபோர் மைனஸ் ஒன் த்ரீ பை டூ ஸோ மைனஸ் டூ பை டூவோட ஆன்சர் எவ்வளோ அப்படின்னா மைனஸ் ஒன் த்ரீ பை டூ ஸோ ஆன்சர் வந்து மைனஸ் ஒன் கமா த்ரீ பை டூ ஸோ இதான் இதான் வந்து ஏவுடைய மிட் பாயிண்ட் அடுத்தது வந்து பி அப்படின்ற ஏங்கிறது பிகே உடைய மிட் பாயிண்ட் அடுத்தது பி ஸோ பி அப்படின்றது இங்கே எதனுடைய மிட் பாயிண்ட்னா கியூஆருடைய மிட் பாயிண்ட் ஸோ பி இஸ் மிட் பாயிண்ட் ஆஃப் கியூஆர் ஸோ கியூஆருடைய கோர்டினேட்டை நம்ம எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இது எக்ஸ் டூ ஒய் டூ ஸோ எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ பை டூனா எக்ஸ் ஒன் மைனஸ் ஒன் எக்ஸ் டூ ஃபைவ் அப்போ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஃபைவ் பை டூ அக்கமா ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ பை டூ ஒய் ஒன் ஃபோர் ஒய் டூவும் ஃபோர் அப்போ இந்த இடத்துல ஃபோர் ப்ளஸ் ஃபோர் பை டூனு வரும் so மைனஸ் ஒன் ப்ளஸ் 5 சேர்ந்தால் 4 ஆயிரும் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எயிட் ஆயிரும் எயிட் பை டூ ஃபோர் பை டூவோட ஆன்சர் எவ்வளோன்னா டூ எயிட் பை டூவோட ஆன்சர் ஃபோர் ஸோ ஆன்சர் எவ்வளோனா டூ கமாக ஃபோர் இதான் வந்து பாயிண்ட் B அடுத்தது பாயிண்ட் C கண்டுபிடிக்கலாம் so C அப்படின்றது இங்கே midpoint of ஸோ தேர்ட் பாயிண்ட் சி வந்து எதனுடைய மிட் பாயிண்ட் ஆர்எஸ் மிட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஆர்எஸ் உடைய மிட் பாயிண்ட் வேணும் அப்படின்னா ஆரோடைய குவாடினேட்டர் எக்ஸ் ஒன் ஒய் ஒன்றும் இதை எக்ஸ் டூ ஒய் டூன்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ் ஒன் ஃபைவ் எக்ஸ் டூவும் ஃபைவ் அப்போ இந்த இடத்துல என்ன வந்துடும் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் பை டூ அம்மா ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ பை டூ ஒய் ஒன் ஃபோர் ஒய் டூ மைனஸ் ஒன் அப்போ ஃபோர் மைனஸ் ஒன் பை டூ ஸோ ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் என்ன ஆகிரும் டென் டென் பை டூ கம்மா ஃபோர் மைனஸ் ஒன் த்ரீ பை டூ டென் பை டூவை நம்ம என்ன நினைக்கலாம் ஃபைவ் அப்போ இந்த பாயிண்ட் வந்து கமா த்ரீ பை டூ ஸோ இதான் வந்து கோஆர்டினேட்ஸ் ஆஃப் சி ஸோ அடுத்தது வந்து நம்ம கோஆர்டினேட்ஸ் ஆஃப் டி கண்டுபிடிக்கலாம் இந்த கொஷினில் டி அப்படின்றது எதனுடைய மிட் பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னா டி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் எஸ்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ டி இஸ் மிட் பாயிண்ட் ஆஃப் எஸ்பி ஸோ எஸ்பியோட கோர்டினேட்டை எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ் ஒன் ஃபை எக்ஸ் டூ வந்து மைனஸ் ஒன் அப்போ இந்த இடத்துல என்ன வந்துடும் ஃபைவ் மைனஸ் ஒன் பை டூ ஒய் ஒன் வந்து மைனஸ் ஒன் ஒய் டூ மைனஸ் ஒன் அப்போங்க மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் பை டூ ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஃபைவ் மைனஸ் ஒன் ஃபோர் ஆயிரும் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் டூ ஆயிரும் ஃபோர் பை டூவோட ஆன்சர் வந்து டூ மைனஸ் டூ பை டூ மைனஸ் ஒன் ஸோ நம்ம டியோட கோடிடினேட் என்ன கிடைக்குதுதான் தூக்கமாக மைனஸ் ஒன் அப்படின்னு கிடைக்குது ஸோ இப்போ நாலு குவாடினேட்டரும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஏபிசிடி அது நாலு சைடோடைய மிட் பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சாச்சு இப்போ இந்த மிட் பாயிண்ட்ஸை நம்ம கிராஃபில் குறிச்சிட்டு அதை ஜாயின் பண்ணிடலாம் ஸோ நம்ம கிராஃபில் ஆல்ரெடி நம்ம பிக்யூஆர்எஸ் குறிச்சிடணும் இப்போ வந்து ஏங்கிறது மிட் பாயிண்ட் ஆஃப் பிக்யூ ஸோ பிக்யூடைய மிட் பாயிண்ட் மைனஸ் ஒன் கம்மா த்ரீ பை டூ ஸோ இந்த பாயிண்ட் தான் என்னென்னா ஏ அடுத்தது பி அப்படின்றது கியூஆருடைய மிட் பாயிண்ட் இது டூ கமா ஃபோர் அண்ட் சிங்கிறது ஆர்எஸ் உடைய மிட் பாயிண்ட் சி ஆஃப் ஃபைவ் கமா த்ரீ பை டூ அண்ட் டி அப்படின்றது பிஎஸ் உடைய மிட் பாயிண்ட் டூ கமா மைனஸ் ஒன் ஸோ இப்போ இந்த ஏபிசிடியை நம்ம இணைச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு குவாடலேட்டல் ஷேப் கிடைக்குது ஸோ ஏபிசிடியை இணைச்சிக்கலாம் ஸோ இப்போ நமக்கு அந்த க்ரீன் கலரில் ஒரு குவாடலேட்டர் கிடைச்சிருக்கு இல்லையா இந்த குவாடலேட்டரில் வந்து என்ன ஷேப் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நம்ம இப்போ என்ன கான்செப்ட் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்க ஒரு மூணு ஷேப் கொடுத்துருக்காங்க ஸ்கொயராக ரெக்டாங்குலா அல்லது ரோம்பஸாக ஸோ கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட்ஸ் இட் ஸ்கொயர் ரெக்டாங்கிள் ஆர் ரோம்பஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னா எம்இக்குவல் டூ ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் டிவைடட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஸோ இதான் ரெண்டு பாயிண்ட் கொடுத்தா ஸ்லோ பண்ண ஸோ நம்ம என்னென்ன ஸ்லோப்ஸ் கண்டுபிடிப்போம் ஃபர்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிப்போம் முதல்ல இது பேரலாக இருக்கா சைட்ஸ் அப்படின்றத பார்த்துக்கலாம் ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்க ஏவோட கோஆர்டினேட் நமக்கு என்ன கிடச்சுன்னா மைனஸ் ஒன் கமா த்ரீ பை டூ அப்படின்னு கண்டுபிடிச்சோம் பியோட கோஆர்டினேட் வந்து டூ கமா ஃபோர் இந்த கோஆர்டினேட்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் இது வந்து எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இது எக்ஸ் டூ ஒய் டூ இதை எடுத்துகிட்டு போய் ஸ்லோப் ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணால் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஸோ ஒய் டூ வந்து ஃபோர் மைனஸ் ஒய் ஒன் வந்து த்ரீ பை டூ divided பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ டூ எக்ஸ் ஒன் வந்து மைனஸ் ஒன் ஸோ இதனோடய 2, டூ வந்துடும் டூ ஃபோர் சார் எயிட் மைனஸ் த்ரீ டிவைடட் பை டூ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிடும் ஸோ எயிட் மைனஸ் த்ரீ அவ்வளோன்னா ஃபைவ் பை டூ பை த்ரீன் இருக்கும் ஸோ இதை பை ஒன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டா ஃபைவ் பை டூ கீழே இருக்க ஃப்ராக்ஷனோட ரெசிப் ரோக்கல் வந்து ஒன் பை த்ரீ ஸோ இதை மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் என்ன வருதுன்னா ஃபைவ் பை சிக்ஸ்ன்னு வருது இதுதான் ஸ்லோப் ஆஃப் ஏபி ஸோ அடுத்தது ஸ்லோப் ஆஃப் பிசி find அவுட் பண்ணுவோம் of BZ. இங்கே பியோட கோவார்டினேட் என்ன இருக்குது அப்படின்னா டூ கமா ஃபோர் and அண்ட் சியோட குவாடினேட் பாத்தீங்கனா ஃபை கமா த்ரீ பை டூ அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் ஃபை கமா த்ரீ பை டூ ஸோ இந்த கோஆர்டினேட்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் அப்படின்னும் எக்ஸ் டூ டூ எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டூட் பண்ணால் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஸோ ஒய் டூ வந்து த்ரீ பை டூ மைனஸ் ஒய் ஒன் வந்து ஃபோர் டிவைடட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஸோ ஃபைவ் மைனஸ் டூ ஸோ என்னோடய எல்ஜிஎம் டூ த்ரீ மைனஸ் ஃபோர் டூ சாரி எயிட் ஃபைவ் மைனஸ் டூ என்னாயிரும் த்ரீ த்ரீ மைனஸ் எயிட் மைனஸ் ஃபைவ் பை டூ ஆயிரும் பை த்ரீ இது பை ஒன் கன்சிடர் பண்ணிக்கிட்டா மைனஸ் ஃபைவ் பை டூ இன்டூ ஒன் பை த்ரீ என்னோட ரெசிப் ரோபுள் எழுதிக்கலாம் ஸோ அப்போ ஆன்சர் என்ன வந்துடும்னா மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் அப்போ ஸ்லோப் ஆஃப் பிஜி என்ன கிடைக்குதுன்னா மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் ஸோ அடுத்தது ஸ்லோப் ஆஃப் சிடி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் ஸ்லோப் ஆஃப் சிடி இங்கே சியோட கோஆர்டினேட் என்ன ஃபைவ் கமா த்ரீ பை டூ இப்போ தான் எழுதணும் அடுத்து டியோட கோஆர்டினேட் என்ன கண்டுபிடிச்சோம்னா டூ கமா மைனஸ் ஒன் ஸோ இந்த கோஆர்டினேட்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் இது வந்து எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இது எக்ஸ் டூ ஒய் டூ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஸ்லோப் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் அப்போ மைனஸ் ஒன் மைனஸ் ஒய் ஒன் வந்து த்ரீ பை டூ டிவைடட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஸோ இதோட எல்ஜியம் டூ வந்துடும் டூ இன்டூ மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ டிவைடட் பை டூ மைனஸ் ஃபைவ் மைனஸ் த்ரீ மைனஸ் டூ மைனஸ் த்ரீயும் மைனஸ் ஃபைவ் பை டூ டிவைட் பை மைனஸ் த்ரீ மைனஸ் மைனஸ் அடிச்சிடலாம் இது பை ஒன் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டா ஃபைவ் பை டூ இன்டூ த்ரீ பை ஒன்னோட ரிசிப் ப்ரோக்கால் வந்து ஒன் பை த்ரீ இப்போ ஃபைவ் ஒன் சார் ஃபைவ் த்ரீ டூ சார் சிக்ஸ் ஸோ ஆன்சர் எவ்வளோ வருதுன்னா ஃபைவ் பை சிக்ஸ் ஸ்லோப் ஆஃப் சிடி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு ஸோ அடுத்தது நம்ம ஸ்லோப் ஆஃப் ஏடி கண்டுபிடிப்போம் ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏடி ஸோ ஏவோட கோஆர்டினேட் என்ன மைனஸ் ஒன் கமா த்ரீ பை டூ அண்ட் டீயோட கோஆர்டினேட் வந்து டூ கமா மைனஸ் ஒன் ஸோ இந்த கோஆர்டினேட்ஸை நம்ம இதை எக்ஸ் ஒன் ஒய் ஒன் அப்படின்னும் இதை வந்து எக்ஸ் டூ ஒய் டூன்னு எடுத்துக்கிட்டு ஸ்லோப் ஃபார்ம்னால் அப்ளை பண்ணுவோம் ஸோ ஸ்லோப் ஃபார்ம்லால் அப்ளை பண்ணால் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் டிவைடட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் வந்து மைனஸ் ஒன் இன்சை த ப்ராக்கெட் ஸோ எல்ஜிஎம் டூ டூ இன்டூ மைனஸ் ஒன் என்ன வந்துடும் மைனஸ் டூ மேலே ஒரு மைனஸ் த்ரீ இருக்குது டிவைடட் பை டூ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் மைனஸ் டூ மைனஸ் த்ரீயும் மைனஸ் ஃபைவ் பை டூ டிவைட் பை த்ரீ இது பை ஒன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்போ மைனஸ் ஃபைவ் பை டூ இதனுடைய ரெசிப்ரோக்கல் வந்து ஒன் பை த்ரீ டிவிஷனை இன்டூவாக மாற்றிக்கலாம் ஸோ இப்போ ஆன்சர் வந்து மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ்னு வருது இப்போ நம்ம கிடைச்சிருக்கிற இந்த நாலு ஆன்சர்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபி இருக்கு இல்லையா அது எவ்வளோ இருக்குன்னா ஃபைவ் பை சிக்ஸ் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் சிடிக்கு ஈக்குவலாக இருக்குது இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபியும் ஸ்லோப் ஆஃப் சிடியும் ஈக்குவலாக இருக்குது ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்லோப் ஆஃப் பிஜி இருக்கு இல்லையா அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஸ்லோப் ஆஃப் பிஜி வந்து நமக்கு மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ்னு கிடைச்சிது அதே போல் ஸ்லோப் ஆஃப் ஏடி வந்து என்னென்னு கிடச்சதுன்னா மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் ஸோ இதை எடுத்து எழுதிடலாம் ஸோ நமக்கு எப்படி கிடைச்சிருக்குன்னா ஸ்லோப் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் ஸ்லோப் ஆஃப் சிடி அப்போ ஏபி இஸ் பேரலல் டு சிடி அடுத்தது ஸ்லோப் ஆஃப் பிசி ஆனது ஸ்லோப் ஆஃப் ஏடிக்கு ஈக்குவலாக இருக்குது அப்போ பிசிஇஸ் பேரலல் டு ஏடி அப்போ ஆப்போசிட் சைட்ஸ் பேரலாக இருந்தால் அந்த ஏபிசிடி என்னவாலாம் இருக்கலாம் ஸ்கொயருக்கும் ஆப்போசிட் சைடு பேரலாக தான் இருக்கும் ரெக்டாங்கலுக்கும் ஆப்போசிட் சைட்ஸ் பேரலாக தான் இருக்கும் ரோம்பஸுக்கும் ஆப்போசிட் சைட்ஸ் பேரலாக தான் இருக்கும் ஸோ இப்போ இந்த மூணு ஷேப்பில் இது என்ன ஷேப்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இதை டிஸ்டிங்யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா இப்போ இந்த மூணு ஷேப்பும் வரைஞ்சிருக்கேன் ரோம்பஸ் ரெக்டாங்கிள் ஸ்கொயர் ஸோ ரெக்டாங்கிள் ஸ்கொயர்லாம் அடுத்தடுத்த சைட்ஸ் எப்படி இருக்குன்னா ஒன்றுக்கு ஒன்று பெர்பண்டிகுலராக இருக்கும் ஸோ நம்ம இப்போ இது ஒரு ரெக்டாங்கிள் ஏபிசிடி அப்படின்னா இந்த ஏபிக்கும் பிசிக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் எப்படி இருக்கும் நைன்டி டிகிரி இருக்கும் அதே மாதிரி அடுத்த கன்சிக்யூட்டிவ் சைட்ஸுடைய ஆங்கிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நைன்டி டிகிரி இருக்கும் ஸ்கொயருக்கும் அதே போல் ரெண்டு சைடுக்கு கிடைப்பட்ட ஆங்கிள் வந்து எப்படி இருக்கும் நைன்டி டிகிரி இருக்கும் கன்சூட்டிவ் சைட்ஸ் கிடைப்பட்ட ஆங்கிள் ஏபிசிடி எடுத்துக்கிட்டால் பட் ரோம்பஸ்க்கு வந்து அந்த மாதிரி வராது ஸோ ஸோ ரோம்பஸோட குவாடினேட் வந்து சப்போஸ் இது ஏ இது பி இது சி இது டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆங்கிள் வந்து கண்டிப்பாக என்ன வராது நைன்டி டிகிரி வராது அப்போ நைன்டி டிகிரியாக இருந்தால் இது ரெண்டுக்கு இடைப்பட்ட ஸ்லோப் வந்து பெருக்கணும்னா ஆன்சர் என்ன வரணும் மைனஸ் ஒன் எம் ஒன் இன்டூ எம் டூ வந்து மைனஸ் ஒன் வந்தால் தான் நம்ம என்ன சொல்கிறோம் லைன்ஸ் ஆர் பெர்பண்டிகுலருன்னு சொல்கிறோம் ஸோ அதுக்காக நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இப்போ ரெண்டு கன்சிக்யூட்டிவ் சைடு எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டு அதனுடைய ஸ்லோப்ஸாக போய் இருக்கேன் இப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி எடுத்துக்கிட்டு இப்போ இதுக்கு கன்சிக்யூட்டிவாக இருக்க சைடு என்னவாக இருக்கும் பிசி எடுத்துக்கலாம் ஸோ ஸ்லோப் ஆஃப் பிசி ஸோ ஏபி எடுத்துக்கிட்டால் பிசி எடுக்கலாம் அல்லது ஏடி எடுக்கலாம் நான் வந்து பிசி எடுத்திருக்கேன் ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபி நம்ம இங்கே என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபைவ் பை சிக்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபி எவ்வளோன்னா ஃபைவ் பை சிக்ஸ் அடுத்தது ஸ்லோப் ஆஃப் பிஜி வந்து இங்கே எவ்வளோ வந்திருக்குனா மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ்ன்னு வந்திருக்கு ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருது மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பை தேர்ட்டி சிக்ஸ்ன்னு வருது அப்போ இது என்ன வரலன்னா மைனஸ் ஒன் வரல அப்போ ப்ராடக்ட் ஆஃப் ஸ்லோப்ஸ் எம் ஒன் இன் டூ எம் டூ வந்து நாட் ஈக்குவல் டூ மைனஸ் ஒன் வந்திருக்கு இப்போ மை நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அப்படின்னா தே ஆர் நாட் பெர்பண்டிகுலர் தேர் ஃபோர் ஏபி இஸ் நாட் பர்பண்டிகுலர் டு பிசி அப்போ ஏபியும் பிசியும் இப்போ ஒரு சைடு பெர்பண்டிக்குலர் வரல அப்படினாவே நமக்கு வந்து அது என்னவாக இருக்காது ஸ்கொயராகவும் இருக்காது ரோம்போஸாகவும் ரெக்டாங்கலாகவும் இருக்காது அப்போ தேர் ஃபோர் நம்ம என்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம் அப்படின்னா ஏபிசிடி இஸ் நாட் ஏ ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள் ரெக்டாங்கிளாகவும் இருக்காது ஸ்கொயராகவும் இருக்காது அப்போ கண்டிப்பாக அது என்னவாக இருக்குன்னா ரோம்பஸ்ஸாக இருக்கும் அப்போ நம்ம கன்க்ளூஷன் என்ன வந்துடலாம் தேர்ஃபோர் ஏபிசிடிதான் இதை பண்ணக்கூடிய ப்ராபர்ட்டி இந்த மூ